என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷல் கேக் ரெசிபி. என்ன கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ சிப் வெனிலா கேக் தான் பண்ண போகிறோம். வித் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம். இந்த க்ரீமும் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இது எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு எக்லெஸ் கேக் தான். ஸோ இப்போ இது பண்ண போகிறதுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிரா, கெட்டி தயிரா, முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மெஷரிங் கப்பில் யூஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் எடுத்திருக்கேன். ஸோ முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ணாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பு வாங்குறதுலேயே இந்த மாதிரி டீஸ்பூன் அளவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் வேணானா ஆட் பண்ண தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பீட்ரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஓரத்தெல்லாம் சைடில் எடுத்து விட்ருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சாக்கோ சிப் வெனிலா கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது. கண்டிப்பாக செக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கேக் டின்ல ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனால நம்ம கேக் ஒட்டாமல் வரும். ஸோ அப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டர் கம்ப்ளீட்டாக அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபுள்ஸ்லாம் நமக்கு வெளியில் வரும். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி வெளில வரும். ஸோ நம்ம ஒரு பேன் வச்சு அது ஒரு 10 மினிட்ஸ் அது ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை உள்ளே தூக்கி வச்சுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் வரை இருக்கட்டும். ஸோ நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட்டில் வச்சு. ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பார்த்தேன், கேக்கை நல்லா புஸ்ன்னு வந்துருந்துச்சு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக் வெந்துருச்சா அப்படின்னு. ஸோ லைட்டாக ஒட்டுனுச்சு டூத் பிக்கில், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 50 மினிட்ஸ் ஆகும். இப்போ நல்லா அதை பீட் பண்ணதுக்கப்புறமா பட்டரை 1 கப் பட்டருக்கு 3 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பீட்டில் வச்சு. இப்போ அடுத்த கப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா கலரே ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக நல்லா பீக் கன்சிஸ்டன்சி உள்ள ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு.
கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பார்த்தாலும் தெரியும் நமக்கு மேலே கிராக்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இருந்தாலும் டூத் பிக்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைட்லாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா நம்ம கேக் சூப்பராக டீமோல்ட் ஆகி வெளில வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்லாம் லைட்டாக மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மேல் லேயர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கேக்கில் நல்லா ஹோல்ஸ்லாம் விழுந்து நல்லா பார்க்கவே சாஃப்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். கேக் பார்த்திங்கன்னா பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கேக்கை நான் பாதியாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் இப்படி பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட த்ரெட் இருந்துச்சுன்னா த்ரெட்டை கூட சுற்றி ரவுண்டாக நடுவில் இது பண்ணி வச்சுட்டிங்க, அப்படியே கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆயிரும். ஸோ த்ரெட் மெத்தட்லேயும் நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி பாதியாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம சாக்கோ சிப்ஸ்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி நல்லாயிருக்கு பார்க்கவே. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக திக்கான பட்டர் க்ரீம் நமக்கு ரெடி ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லெவலர் இருந்துச்சுன்னா லெவலர் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டாப் லேயரையும் எடுத்து மேலே வச்சிடலாம். ஸோ டாப் லேயரையும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீமை ஆட் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குகிற அந்த கேக் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிரப்பை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஸோ இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி சாக்லேட் சிரப் லைட்டாக ஊற்றினா அதை பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக சைட்லேயும் அப்படியே இது பண்ணி விட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த கேக்கு ரெடி பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் சாக்கோ சிப்ஸ்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமானது தான் டெக்கரேஷன்ன்றது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டான கேக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான சாக்கோ சிப் வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயர்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.